ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஃப்ரீயா இருக்கீங்களா? ஐயா ஃப்ரீயா தான் இருக்கோம் ஐயா. ஃப்ரீயா ஐயா, நேற்று பேசினீங்க ஐயா, நேற்று சொன்ன மாதிரி அந்த சூயிசைடல் டெண்டன்சிஸ் அந்த மாதிரி ரொம்ப ஒரு சஃபரிங் சஃபரிங் குற்ற உணர்ச்சிகள் அதிகமா இருக்குங்க ஐயா. ரொம்ப ஒரு வாழ்க்கையே நரகமாட்ட ரொம்ப தாங்க முடியலைங்க, அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஐயா. அதாவது ஒரு ஆள் உள்ள இருந்து ஒரு ஆள் கஷ்டப்பட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த கஷ்டப்படுறவரும் தானா தான் வர்றாரு. எல்லாம் தானா வந்து வந்து போயிடுறாரு. அந்த கஷ்டப்படுறவர் கூட நிரந்தரமா அங்க இருக்கிறது இல்ல. அதனால அங்க ஏதோ சும்மா ஏதோ நடக்குது. அதனால நீங்க எந்த ஸ்டாண்டுமே எடுக்க வேண்டாம். அதுவா எல்லாமே அதுவா வருது. ஒன்னு நீங்களுமே அங்க நிரந்தரமா ஒண்ணும் கிடையாது. நீங்க நான் சொல்ற ஒரு ஆளுமே அங்க தற்காலிகமா வந்துட்டு வந்துட்டு போறாரு. அதனால அது அப்படி ஒண்ணுமே எல்லாமே வந்து வந்து போயிட்டு இருக்குன்ட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். அதனால எதையுமே எந்த ஸ்டாண்டையுமே எடுக்க வேண்டாம். நீங்க அந்த சரி பண்ணணும்னு ஒருத்தர் விருப்பப்படுறாரு பாத்தீங்களா, அவரே நேரத்துக்கு நேரம் காணாம போயிடுவாரு. அவரு இப்போ நீங்க உங்களை நீங்க உங்களை யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது ஒவ்வொரு நேரத்திலயும் ஏதாவது ஒரு சிந்தனை வரும். அந்த சிந்தனை உதவி இல்லைன்னா உங்களால பேச முடியுமா? உங்களை பத்தி நீங்க யாருன்னு சொல்ல முடியுமா? முடியாதுங்க. நீங்க ஒரு ஒவ்வொரு நேரத்திலயும் ஏதாவது ஒரு சிந்தனை வந்து சிந்தனை வந்து எப்ப கொண்டு போல இருக்குமா? இல்லைங்க. அது நேரத்துக்கு ஒண்ணும் புதுசு புதுசா தான் வந்துட்டு இருக்கும். அந்த சிந்தனையை உபயோகிச்சுதான் நீங்க உங்களை சொல்றீங்க, நான் என்னாரு, இப்படிப்பட்டவன், என்ன என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்னது வேணும்னு சொல்லி. அந்த சிந்தனை வந்து வந்த நேரத்துல எதையோ காட்டுக்கும். நீங்க வந்து சிறு வயசுல இருந்து இப்போ உங்களுக்கு இத்தனை வயசு ஆகுது, 60 வயசுக்கு மேல ஆயிட்டு எத்தனையோ விஷயங்கள் உங்க மனசுல இருக்கும். எல்லாம் ஒரே நேரத்துல வருமா? வராது. ஏதோ ஒண்ணு 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 வரும். அந்த எந்த விஷயம் வருதோ அது சம்பந்தப்பட்ட ஒரு நான்கிற அம்மா தான் நீங்க உங்களை பாத்துக்கிடுவீங்க. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமெல்லாம் வர்றது இல்ல. அது வந்து வருது போகுது, அப்படியே தற்காலிகமா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு நிரந்தரமா ஒரு நான் சொல்லி அங்க ஒண்ணு நிரந்தரமா கிடையாது. எல்லாமே நல்லா பயப்படுற பயமும் நிரந்தரம் கிடையாது, பயப்படுறவரும் நிரந்தரம் கிடையாது. எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போகுது. நீங்க என்னதையோ ஒண்ணு செய்து வேணும் வேண்டான்னு சொல்லும் பொழுதுதான் அங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க கால் ஊன ஆரம்பிக்கிறீங்க. நீங்க காலே ஊன வேண்டாம், எல்லாம் அப்படியே சும்மா மறந்துட்டே போயிருங்க, அவ்வளவுதான். சொன்னாங்க இல்ல இதுல எதையுமே நீங்க உங்களுக்கு என்னென்ன ஏற்படுதோ அதுக்கு நீங்க குற்றம் கண்டுபிடிக்காங்க, அப்படித்தான் வருதுன்னு எடுத்துக்கிடுங்க. இல்ல எதையுமாவது நீங்களா கொண்டு வந்துருக்கீங்களா? இதுல எதையுமே நீங்க கொண்டுல பாத்தீங்களா? அதுவா தானே வருது உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளும் அதுவா தான் வருது, உங்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகள் அதுவா தான் வருது, இந்த நான்கிற உணர்ச்சியும் அதுவா தான் வருது. அதனால எல்லாமே அதுவா தான் வருது. அதனால எல்லாமே அதுவாவே வருதுன்னு எடுத்துக்கோங்க. அதனால நீங்க உங்களுக்கு அங்க ஒரு எந்த உரிமையுமே இல்ல. உரிமையுமே இல்லாதபடி நீங்க என்ன பண்ணாலும் அங்க ஒண்ணும் தேவையில்ல. அதனால என்னன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இப்ப நீங்க நான்னு சொல்லி எண்ணம் வரக்கூடிய அந்த எண்ணத்துக்கு நீங்க முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. அது அதுக்காக அந்த எண்ணம் கூட வரக்கூடாதுன்னு இல்லாம சொல்ல வேண்டாம். ஏதோ நான் கூட வந்துட்டு போட்டோம், என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. நீங்க எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை தீரும். உங்க போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய ரூம்ல போய் கதறி அள போறேங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்க ஐயா. இல்ல நீங்க எதையுமே எதுக்கு எல்லாத்துக்குமே சுதந்திரம் கொடுத்துருங்க. நீங்க எதையுமே கட்டுப்படுத்தாருங்க. எல்லாம் அது நீங்க எந்த கட்டுப்பாடும் எதுக்கும் வைக்க வேண்டாம். முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. உங்களுக்கும் உள்ள சுதந்திரம் கொடுங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நான்கிற உணர்வுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துடுங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. ஆமா ஆமா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க்கை வளமுடன்.